எல்லோருக்கும் வணக்கம். நான் மரிச்சலம்பு கனகராஜ். ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகை விவசாயத்துகளை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடை ஒரு இந்த அதாவது கொள்ளு, இது காணம்னு சொல்லுவாங்க இந்த பயிர், இதை பற்றியும் ஒரு சுருக்கமாக ஒரு விவசாயத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பெரும்பாலும் அதிகம் முந்தி காலத்துங்களில் கிராம பகுதிகளில் இது நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இன்றைக்குமே இது இருக்குது. இது நல்ல ஒரு சத்தான உணவுப் பொருள் தான். ஆனால் பெரும்பாலும் அதிகம் யாரும் இதை விவசாயம் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் ஒரு பெரிய லாபம் கிடையாது. இது நாங்களாம் பெரும்பாலும் மாட்டுக்கு தீவனமாகவும் கூட பயன்படுத்துகிறோம். இது அதே மாதிரி மானாவாரியாக உங்களுக்கு ஒரு கூலிக்கு 3 கிலோ 4 கிலோ விதைச்சி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ வந்து நல்ல படர்ந்து கிடக்குது. இது ஒரு குழிக்கு கிட்டத்தட்ட அரிசியெல்லாம் எடுத்தோம்னா ஒரு 2 மூட்டை கொள்ளு கிடைக்கும். இப்போ இந்த கொள்ளு வந்து நீங்கள் இதுக்கு வேறு எந்த செலவும் இல்லை. உழவு ஓட்டி விதைக்கிறதோடு சரி, இதுக்கு மருந்து கிடையாது, களை வெட்டுறது கிடையாது. தோது இருந்துச்சுன்னா அரிசி எடுத்து சேகரித்து கொள்ளு கொள்ளாக இப்போ எடுத்து பயன்படுத்துவோம். இல்லைன்னா பெரும்பாலும் மாட்டுகளுக்கு தீவன பயிராக இதை கூட வேறு சோளம், வெள்ளைச்சோளம் இந்த மாதிரி இதுகளும் கலந்து வச்சு மாட்டுக்கு தீவனமாகவும் இது பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் இது மார்க்கெட்டில் இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா சில்லற விலையிலெல்லாம் 50 ரூபாய்க்கு விற்கிது. எங்கள்கிட்ட 30 ரூபாய்க்கு நாங்களும் வருஷமெல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த கொள்ளு. இதில் வந்து வேறு எந்த இதுவும் இல்லை. அரிக்கிற கூலியுமும் விதைக்கிற கூலியும் தான். வேறு இதுக்கு எந்த முட்டுகூலியும் இல்லை. இது கிட்டத்தட்ட இப்போ இது விவசாயம் இது எவ்வளோன்னா இதுவும் 100 நாள் ஆகும் இது விளைஞ்சி வர்றதுக்கு. இது எந்த மண்ணில் வேணாலும் விதைக்கலாம். அதிகம் இதுக்கு உழவு தேவையில்லை. அப்போதைக்கு தரிசு நிலத்தில் அப்போதைக்கு உழவு ஓட்டி விதைச்சி விட்டோம்னாலே அது பாட்டுக்கு வந்துடும். இதுவும் நான் வர இப்போ கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக, அளவுக்கு அதிகமாக இந்த புயல் அது இது மழை அதிகமாக பேஞ்சதுனால நெம்பை வந்து ஏறி இப்போ படர்ந்து கிடக்குது. இந்த வாட்டி இது மகசூல் கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதிகமாக வளர்ந்துருச்சு இது ஒரு ஆனால் மண்ணுக்கு இது ஒரு வளமானது. இதில் வந்து இப்போ வேர் நிதில் முடிச்சுக்கிறது மண்ணில் நிறையா சத்துக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வெள்ளாமையும் கூட. பெரும்பாலும் இந்த சும்மா இருக்கிற நிலத்துலையெல்லாம் இந்த சணப்பு மாதிரி இதையும் விவசாயம் பண்ணி அப்படியே உழவோட்டியும் விடுவாங்க தோட்டக்கால் நிலங்களில். அந்த மாதிரியும் இது பயன்படுத்துறதுக்கு இந்த கொள்ளு பயன்படும். வீட்டில் குழம்புக்கு மற்ற இதுகளுக்கும் இது பயன்படுத்தலாம். இது நல்ல சத்தான உணவு. இன்றைக்கி மற்ற நோய் நொடியெல்லாம் எதிர்ப்பு சக்தி அதிகங்கிறாங்க. இதில் இப்போ நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் இப்போ மற்ற விவசாயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் அதிகம் பயன்படுத்தி இப்போ உளுந்தாக இருக்கட்டும், பாசிப்பயிர், தட்டைப்பயிர் இந்த மாதிரி துவரை இந்த மாதிரி பயிரெல்லாம் மருந்தில் வந்து விளையிறது. இது வந்து எந்த மருந்துமே எந்த விவசாயமே இதுக்கு மருந்து அடிக்க மாட்டேன். மருந்து இல்லாத விவசாயம் நல்ல இயற்கையான உணவு. இது வாங்கி சாப்பிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இப்போ ஆனால் பார்த்தா கொல்லா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது வந்து நல்ல சத்தான உணவு, நோய் நொடிகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு உணவு. நான் ஒரு விவசாயிங்கிற முறையில் பொதுவான ஒரு சில கருத்துக்களை இந்த நேரத்தில் சொல்ல இருக்கிறேன். இப்போ விவசாயம் பண்ணி இப்போ விவசாயம் அதாவது பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உழுதுண்டு வாழ்வார வாழ்கிறது இல்லைங்க. அவரை எல்லாத்தையும் மற்றவங்களைத்தான் தொழுதுண்டு பின் செல்கிறாங்க. ஏன்னா எந்த விவசாயம் பண்ணாலும் இன்றைக்கி அதாவது நஷ்டந்தான் வருது. இதற்கு காரணம் பெரும்பாலும் கார்பரேட் நிறுவனங்களும் அரசாங்கமும் தான் நான் குறை சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் இன்றைக்கி அரசியல்வாதிகள் நிறைய லோனை தர்றோம்ங்கிறாங்க. அப்புறம் இப்போ லோனை வாங்குகிறாங்க விவசாயிகள். அப்புறம் அந்த லோனை கட்ட முடியாத உண்மையாக விவசாயம் பண்ணுறவன் விவசாயம் பண்ணி விவசாய கடனை கட்ட முடியாமல் போயிடுது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு 10 பேர் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நிலத்தை வச்சு அடமானம் வச்சு கடனை வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு அந்த தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல் வரும், இதில் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு. ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேர் அப்படித்தான் இருக்கிறான். அவன் தள்ளுபடி ஆகும்னு சொல்லி போட்டு அவன் வாங்கிக்கிட்டு டீ கடையிலையும் மது கடையிலையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி விவசாய நிலைமையும் இருக்குது. உண்மையாக பாடுபடுறவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு அரசாங்கமும் அதாவது மற்ற கார்பரேட் நிறுவனங்களும் உதவிச்சுன்னா இன்றைக்கி விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வரலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு விவசாயத்துக்கு இலவசம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை.
உங்களுக்கு எங்களுக்கு உண்டான மானியத்தை கொடுத்தீங்கன்னா போதும். உரம் மானியம், விதை மானியம், தரமான விதைகள், தரமான உரங்கள், தரமான பூச்சி மருந்துகள் இந்த மாதிரி கொடுத்தாலே நாங்கள் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி கொடுப்போம். நீங்கள் அதை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த காலத்தில் இப்போ 65-70s பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாத இந்தியாவில் இன்றைக்கி 150 கோடி மக்களுக்கு உணவு மிச்சமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் விவசாயிகள் உயர்ந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி நவீன விவசாயிகள் அந்தளவுக்கு வந்திருக்குது. இதையெல்லாம் முற்றிலும் அழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தின்னு சொல்கிறான். அந்த மகாத்மா காந்தி பேரில் வச்சு ஒரு ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க அரசாங்கம். அதில் கொண்டாந்து விவசாய கூலிகளையும் மட்டுமல்ல விவசாயிகளையுமே சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஓடக்காலையுமே ரோட்டுக்காலையும் தான் இன்றைக்கி அனைத்து விவசாயமும் படுத்திருக்கிறான். அவனுக்கு சம்பளம் அதுபாட்டுக்கு வருது. விவசாய நிலத்தில் கடனை வாங்கி தள்ளுபடி ஆகணும்னு போயிட்டு அந்த ஒரு 100 நாள் வேலையில் போய் இன்றைக்கி போய்கிட்டு விவசாய நிலத்தையெல்லாம் சும்மா போட்டிருக்கிறான். அதுக்கு மேலே அவன் ஏனா தானான்னு விவசாயம் பண்ணால் அவனுக்கு நஷ்டந்தே வரும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறியா, கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த நிலத்தை விற்கிறான். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 10 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிது. அந்த மாதிரி நிலங்க விற்கிது. அவன் நீட்டாக நிலத்தை விற்று ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனு இருக்கிறான். அதே போல் இப்போ நல்ல உண்மையான விவசாயி திறம்பட விவசாயம் பண்ணி இன்றைக்கி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் ஒரு ஊரில் ஒரு 10% விவசாயி தான் அந்த மாதிரி இருக்கிறான். மித்த விவசாயிகளை இப்படி தான் நிலமை போய்கிட்டு இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலங்களில் இப்போ எதோ இருந்தாலும் ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்துடுறாங்க. நிறைய கார்பரேட் கம்பெனி விவசாயமே இல்லாமல் போயிட மாட்டேங்குது. வேறு எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கம்பெனிக்காரரை கொண்டாந்து வச்சு நிறைய அந்த பால் கழிவுகளை கொண்டாந்து விட்டு தண்ணியெல்லாம் பூரா ரசாயனம் கலந்து இப்போ எங்களுக்கு தண்ணியே வேறு குடிக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு இந்த நிலத்தடி நீர் மோசமாக போயிட்டுருக்குது. நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இப்போ நாங்களுமே இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லோரும் அம்மனமாக போகையில் கோமணம் கட்டிக்கிட்டு போகிறவன் பைத்தியகாரன். அந்த மாதிரி தான் இப்போ என்னோடய வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில் நானும் ஒருத்தவங்க மட்டும் விவசாயம் பண்ணி இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது. இப்போ அதற்கு மேலே விவசாயி ஒரு அளவுக்கு விவசாயம் பண்ணுறவனாக இருந்ததுன்னா அவங்க குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும். இதுக்கு பண்ணணும்னா எங்களுக்கு பொருளாதார வசதிக்கு இப்படி கடனை வாங்கி படிக்க வச்சு தான் வேண்டியதாக இருக்குது. விவசாயத்தில் லாபம் பண்ணி பண்ண முடியறதில்ல. ஏதோ ஒரு உபதொழில் மாடு ஆடு மாடு வளர்ப்பு இந்த மாதிரி கோழி பண்ணை இந்த மாதிரி கூட ஏதோ ஒரு உதவி போட்டு தான் செய்ய முடியுது. அப்படியே செஞ்சு எல்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் இன்றைக்கி விவசாய மகனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு நிலமை மோசமாக போச்சு விவசாயத்தினுடைய நிலமை. இப்போ வேறு ஒரு இப்போ நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னாலும் இப்போ என்னோடய விவசாயத்துக்கு நான் தினமும் 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட விவசாய நிலமை இருக்குது, விவசாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னோடய பய ஒன்றும் இல்லையெல்லாம் பார்த்தா நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு என் பயணியெல்லாம் பண்ணையத்தில் வச்சுருக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை வந்திருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி விவசாயம் நிலைமை இருக்குது. விவசாயிக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கையாக இருக்குது. யாரும் விவசாயி என்ன பண்ணுற மாப்பிள்ள அப்படின்னா விவசாயம் பண்ணுறான்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன். இன்றைக்கி அந்த நிலமையில் இருக்கிறவங்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. இப்போ என்னோடய காலங்களோட இந்த விவசாயமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும்னா நிறைய சொல்லலாம் வேண்டாம். நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.